அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். உங்கள் ஆஸ்ட்ரோ பழனி சுவாமிகள் பேசுகிறேன். இந்த காணொளியில் மகரம் ராசிக்கு பிளவு ஆண்டின் தை மாதம் எப்படி இருக்கும் என்பதை பற்றிய ஒரு பொது பலனாக இதை நாம் பார்க்கலாம். இந்த மாத பலனை நாம் தெரிஞ்சுக்கிறது எந்த விஷயத்தில் நம்ம கவனமாக இருக்கணும், என்ன விதமான அறிவுறுத்தல்களை நமக்கு வந்து முக்கியமாக நம்ம ஃபாலோ பண்ணணும், அதே போல் எந்த விஷயத்தில் நம்ம கொஞ்சம் லிபரலாக இருக்கலாம் போன்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த மாதப்பலன் வந்து யூஸ் ஆகும். அந்த அடிப்படையில் தான் நம்ம இந்த மாதப்பலனை நம்ம போடுறது. இந்த தை மாதம் என்பது பார்த்தீங்கன்னாக்க உங்களுக்கு 14/1/2022 முதல் 12/2/2022 வரை இந்த காலகட்டத்தில் கோச்சார கிரகங்கள் எந்த நிலையில் இருக்கோ அதற்கு தகுந்த பலன்களை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இப்போது இந்த மகர ராசி என்பது பார்த்தீங்கன்னாக்க காலபுருஷ தத்துவத்தோட 10வது வீடு. இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவான் தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்க உத்திராடம் 3 பாதங்கள் இருக்கும், அதே போல் திருவோணம் 4 பாதங்கள், அவிட்டம் 2 பாதங்கள். இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் மகர ராசி நண்பர்கள் ஆவார்கள். மகர ராசி நண்பர்கள் பொறுத்தவரையில் கடின உழைப்பாளிகள், வெளிப்படையாக பேசக்கூடியவர்கள். இப்படிப்பட்டவர்களுக்கு கடந்த ஏறத்தால் 5 ஆண்டு காலமாக ஏழரிச்சனியோட கடும் பாதிப்பு போயிட்டு இருக்கு. அதுவும் குறிப்பாக இந்த ஆண்டு திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு 2021 வந்து கொஞ்சம் கடினமான ஒரு காலகட்டமாகவே இருந்தது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னாக்க உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து அந்த நட்சத்திரத்தை விட்டு விலகியும் பல பாதிப்புகள், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று நாம் காத்திருக்கிறோம். இந்த தை பிறக்குது, இதுக்கு ஏதாவது வழி பிறக்குமா அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம இந்த பலன்களை பார்க்க போகிறோம். குறிப்பாக நம்ம வந்து இந்த தை மாதம் எந்த மாதிரியான கிரக நிலை இருக்குன்னாக்க இந்த ராசியிலேயே பார்த்தீங்கன்னாக்க அட்டமாதிபதியாக வரக்கூடிய சூரியன் இருக்கிறாருங்க. மகரத்தில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டம்தான் வந்து தை மாதம். மேலும் வந்து ராசியில் சனி பகவான் திருவோண நட்சத்திரத்தில் தான் இருக்கிறாரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்க புதனும் இருக்கிறாரு, புதன் வக்கரமாகி இருக்கிறாரு. ராசிக்கு 2 பாவகத்தில் குரு பகவான் இருக்கிறாரு. இது ஒரு நல்ல அமைப்பு தான். ஆனால் ராசியிலேயே சூரியன் இருக்கிறது தான் கொஞ்சம் பிரச்சனை. ஏற்கனவே சனி இருந்து உங்களுக்கு வந்து கடுமையான மன அழுத்தத்தையும் மன உளைச்சலையும் கொடுத்துட்டு இருந்தாரு. இன்னும் வந்து சூரியனும் இருக்கிறது பார்த்தீங்கன்னாக்க வெந்த பொண்ணில் வேலை பார்க்குற மாதிரி தான் இதுன்னு வச்சிங்களேன். அந்த மாதிரி கொஞ்சம் கடுமையாக இருக்கக்கூடிய காலகட்டமாகவே இது இருக்கும். அது என்னன்றதை நான் பார்க்கலாம். அதில் சில நன்மையும் இருக்குது, அதையும் நம்ம பார்க்குவோம். அதே போல் ராசிக்கு 5 பாவகத்தில் ராகு பகவான், மேலும் வந்து ராசிக்கு 11 பாவகத்தில் வந்து கேது பகவான். அடுத்ததாக 11 பாவகத்தில் மார்கழி மாதத்தில் இருந்த செவ்வாய் வந்து விலகி இந்த மாதத்தில் 12 பாவகத்துக்கு பயிற்சி ஆகி விடுகிறார் தை 3 தேதி. அது ஒரு நன்மை தான். 12 பாவகத்தில் ஆல்ரெடி சுக்கிரன் இருக்கிறாரு, சுக்கிரனோட செவ்வாய் இணைவு, அங்கே வந்து சுக்கிரன் வக்கரம் பெற்று இருக்கிறார். அவர் தை 16 தேதி வரை வக்கரத்தில் தான் இருப்பார், அதுக்கப்புறம் வக்கர நிவர்த்தி பெறுகிறார். இதுதான் இந்த மாதத்தின் கோச்சார கிரக நிலைகள். இதன் அடிப்படையில் நம்ம பலன்கள் என்று பார்க்கும்போது முக்கியமாக ராசியிலேயே இருக்கக்கூடிய சூரியன் சனி சேர்க்கை உங்களுக்கு ஒரு தேவையற்ற டென்ஷனையும் மன அழுத்தத்தையும் ஏற்படுத்தும். அதாவது குறிப்பாக சொல்லப்போனாக குடும்ப விவகாரங்களில் ஏற்கனவே கொஞ்சம் பிரச்சனையில் தான் இருக்குது. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னாக்க வாழ்க்கை துணையரோட கருத்து வேறுபாடு பிரச்சனைகளோடு இருந்திருப்பீங்க. அதே போல் சில பேருக்கு வந்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இருக்கும். நம்ம வந்து சேர்ந்து வாழலாமா இல்லை பிரிஞ்சிடலாமா அப்படின்ற விஷயத்தில் கூட இந்த காலகட்டத்தில் இருந்துட்டு இருக்கோம். அதே போல் இந்த காலகட்டத்தில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் அல்லது வந்து வக்கீல போய் பார்க்கறது அல்லது வந்து ஒரு வழக்கு விஷயமா போகிறது போன்ற விஷயங்கள்லாம் கூட இந்த மாதத்தில் அதுக்கான சான்சஸ் சில பேருக்கு இருக்குது. இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு தசாபுக்தியும் சரியில்லை அப்படின்னாக்க இந்த மாதம் கொஞ்சம் கடுமையாகவே இருக்கும் அவர்களுக்கு. மற்றவர்களுக்கு பெரிய அளவுக்கு பயப்பட தேவையில்லை. என்ன விஷயம் முக்கியமாக அறிவுறுத்தல் அப்படின்னாக்க கோபம் குறைத்தால் லாபம் உண்டு. நீங்கள் வந்து உங்களுக்கு டென்ஷன் ஆகக்கூடிய சூழ்நிலையும் சம்பவங்களும் உங்களை நோக்கி வந்துட்டு தான் இருக்கும். அது வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் சரி அல்லது வீட்லேயும் சரி, வீட்லேயும் குடும்ப உறுப்பினர்களால் உங்களுக்கு ஒரு பிரச்சனைகள் இருந்துகிட்டு தான் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களால் உங்களுக்கு மன அழுத்தத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதே போல் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல வந்து சக பணியாளர்கள் உங்களுக்கு ஒரு மறைமுக எதிர்ப்புகளை காட்டுவாங்க. உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கிட்டு உங்களை பற்றி தவறாக போட்டு கொடுத்து பிரச்சனையை கலப்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பணிச்சுமை வந்து பெரிய டார்ச்சராக இருக்கும். சில பேருக்கு மேலதிகாரிகளுடைய ப்ரெஷர் அதிகமாகவே இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரை. ஸோ மொத்தத்தில் இந்த இடத்துலலாம் நீங்கள் வந்து கோபத்தை காட்டாமல் இருந்தீங்கன்னா நல்லது. தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு நம்ம பழமொழி இருக்கே, என்ன நீங்கள் வந்து எல்லாமே நெகட்டிவாகவே சொல்கிறீங்களே அப்படின்னாக்க பாசிட்டிவான விஷயமும் இருக்குது இதில். என்னன்னாக அட்டமாதிபதியாக வரக்கூடியவர் சூரியன், ராசியிலேயே சஞ்சரிக்கக்கூடிய காலகட்டம், மேலும் 10 அதிபதியாக வரக்கூடிய சுக்கிரனும் 11 பாவாதிபதி லாபஸ்தானாதிபதியும் சேர்ந்து 12 பாவகத்தில் இருக்கிறதுனால சில பேருக்கு வந்து இடமாற்றங்கள் ஏற்படும்.
அல்லது இடமாற்ற சிந்தனைகள் இருந்துட்டு இருக்கும். அந்த இடமாற்றம் இடமாற்ற சிந்தனைகள்லாம் இந்த மாதம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா அது சாத்தியமாகும். வேலை விஷயத்தில் நீங்கள் வேறு ஒரு நிறுவனத்துக்கு மாறணும்னு நீங்கள் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது, கிடைக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். வேறு கம்பெனிக்கு ஆர்டர் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு அலைச்சல்கள் கொஞ்சம் இருந்தாலும் ஆதாயங்கள் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். பண வரவு பொறுத்தவரையிலும் நல்லாவே இருக்குங்க. ஏதோ ஒரு வகையில் வாழ்க்கை ஓட்டுறதுக்கு தேவையான பண வரவு இருந்துட்டு தான் இருக்கும். இன்னும் சொல்ல போனாக்க கடந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு 11 பாவகத்தில் செவ்வாயோடு கேது இணைவு பெற்று இருந்ததுனால ஆட்சி பெற்று இருந்தாலும் வர லாபங்கள் என்பது கொஞ்சம் குறைவாக தான் இருந்திருக்கும். அல்லது உங்களை சுற்றி உள்ளவர்கள் லாபங்கள் பெற்று இருப்பார்கள். நண்பர்களால் கூட சில பிரச்சனைகள், சகோதரர்களால் கூட சில சிக்கல்களை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க. சில பேருக்கு, எல்லாருக்கும் நான் சொல்ல கிடையாது, சில பேர் சகோதரர்கள் கூட உறவுகள் நிலை சரியிருந்திருக்காது. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் செவ்வாய் பகவான் கேதுவை விட்டு விலகி சுக்கரனோட சேர்றதுனால 12 பாவகத்தில் செவ்வாய் இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் உங்களுக்கு வந்து சகோதர வகையில் இருந்த சச்சரவுகள் தீரும். அதே போல் வீடு, சொத்து, நிலம் இவற்றை நீங்கள் வாங்குறதுக்காக கடந்த மாதத்தில் நீங்கள் முயற்சி பண்ணியிருப்பீங்க. அப்படி முயற்சி பண்ணவங்க அது சாத்தியப்படலை அப்படின்னாக்க தை மாதத்தை பொறுத்தவரையில் அதுக்கான வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு ஒரு நல்ல வீடு மாற்றம் அல்லது நல்ல வீட்டுக்கு குடி போகக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட ஏற்படும். அதே போல் கருத்து வேறுபாடோடு நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க, குடும்பத்தில் கடவுள் மனைவிக்குள் சண்டை சச்சரவாகவே இருக்குன்னாக இந்த நேரத்தில் நீங்கள் தனி குடித்தனம் போகிறதுக்கான வாய்ப்பும் இந்த மாதத்தில் ஏற்பட போகிறது. அதே போல் திருமணம் போன்ற சுப காரியத்துக்கு நீங்கள் முயற்சி செய்கிறீங்க அப்படின்னா அதுவும் சாத்தியமாகவும் நடக்கும். 2 பாவகத்தில் குரு இருக்கிறதுனால உங்களுக்கு என்னதான் டென்ஷன், விரக்தி, கோபம் எல்லாம் மனசில் இருந்தாலும் அவற்றை நீங்கள் மற்றவங்ககிட்ட வெளிக்காட்டவே முடியாது. ஏன்னாக உங்களுக்கு 2 இடத்துல குரு இருக்கிறதுனால மற்றவங்ககிட்ட பேசும்போது சாந்தமாகவும் பொறுமையாக தான் பேசுவீங்க. ஆனாலும் நீங்கள் தப்பி தவறி கூட கோபத்தை நீங்கள் வெளிக்காட்டினீங்கன்னா உங்களுக்கு அது வந்து மைனஸ் பாயிண்ட்டாக போயிடும். அது வந்து உங்களுக்கு வேலையிலையும் சரி குடும்பத்திலையும் ஒரு சிக்கலை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதனால தான் நான் சொன்னேன், கோபம் குறைத்தால் லாபம் உண்டு. அதே போல் வேலை விஷயத்தில் உங்களுக்கு ஒரு இடமாற்றம் ஏற்படுதுன்னா அதை ஏற்றுங்க. அந்த இடமாற்றத்தால் நன்மைகள் உண்டு என்ற விஷயம் வந்து இந்த மாதத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. இப்போது பார்த்தீங்கன்னாக்க 2 இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு, வாழ்க்கை ஓட்டுறது தேவையான அளவுக்கு பணம் வரும். ஆனாலும் பார்த்தீங்கன்னாக சொந்த தொழில் நீங்கள் செய்கிறீங்கனாக கொஞ்சம் அலைச்சலோடு தான் அந்த லாபங்கள் ஆதாயங்கள் வரக்கூடியதாக இருக்கும். ஆனாலும் உங்களுக்கு கடந்த மாதத்தில் இருந்த தொழில் பிரச்சனைகள், விரைவு செலவுகள் இந்த மாதத்தில் கொஞ்சம் குறையிறதுக்கான வாய்ப்பும் இருக்கிறது. அதே சமயத்தில் சூரியன் ராசியிலேயே இருக்கிறதுனால 8 ராசியிலேயே இருக்கும் போது நீங்கள் எதிர்மறை எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். எதிர்மறை எண்ணங்கள்னாக இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும். பயம் கலந்த ஒரு விரக்தி சூழ்நிலை ஏற்படும். அதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுக்கு இறை வழிபாடு நீங்கள் செய்கிறது சிறப்பான பலனை தரும். மேலும் சூரியன் சனி சேர்க்கை ராசியிலேயே ஏற்படுறதுனால உங்களுக்கு வந்து உடல்நல விஷயத்தில் நீங்கள் கவனம் செலுத்திக்கணும். தேவையற்ற அலைச்சல், தேவையற்ற பயணங்களை தவிர்த்திருங்க. நீண்ட தூர பயணங்கள் கூட உங்களுக்கு வாய்ப்பு ஏற்படும். அதை வந்து இந்த மாதத்தை பொறுத்தவரை போஸ்ட்மென்ட் பண்ணுறது நல்லது. அடுத்ததாக முக்கியமாக சொல்ல போனால் சூரியன் சனி இணைவு வந்து இன்னொரு வகையிலையும் நமக்கு ஒரு நெகட்டிவிட்டி என்னன்னாக்க தந்தை மகனுக்கு, தந்தை மகளுக்கான உறவுகள் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் பிரச்சனைக்குரியதாக இருக்கும், சாதகமாக இல்லாமல் இருக்கும். அல்லது தந்தைக்கு உடல்நல பாதிப்பு ஏற்படலாம், அல்லது தந்தையின் உறவுகளால் சில பிரச்சனைகள் கூட ஏற்படலாம். பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் சூரியன் சனி இணைவு என்பது ஒரு சரியான ஒரு இணைவு கிடையாது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னாக்க பூர்வீக சொத்து சம்பந்தமாக இந்த முயற்சிகள் நீங்கள் ஏதாவது செய்கிறீங்கன்னா இந்த மாதத்தில் அதை வந்து போஸ்ட்போன் பண்ணிவிடுங்க. அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவான ஒரு பலனை தான் இந்த நேரத்தில் நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா கொடுக்கும். சில பேருக்கு வந்து தேவையில்லாமல் வம்பு வழக்குகள்லாம் கூட உங்களை நோக்கி வரும். அதனால் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னாக்க உங்கள் வார்த்தைகளை நீங்கள் கவனமாக கையாளும் போது மிகவும் சிறப்பான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தும். மேக்ஸிமம் நீங்கள் பொறுமையாக தான் பேசுவீங்க. ஆனாலும் நீங்கள் தப்பி தவறி கூட நீங்கள் உங்கள் கோபத்தை வெளிக்காட்டினீங்கன்னா அதனால் பாதிப்புகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதத்தில் கன்க்ளூஷன் நான் என்ன சொல்ல வரேன்னாக்க தொழில் ரீதியாக ஒரு இடமாற்றம் பண்ண வந்துச்சுன்னா அதை ஏற்றுங்க. ஒர்க் பண்ணுற கம்பெனிலேருந்து இன்னொரு கம்பெனிக்கான வாய்ப்பு கிடைச்சுன்னா ஏற்றுங்க. ஆனாலும் வேலை செய்யக்கூடிய இடத்துல கொஞ்சம் ப்ரெஷர் இருந்திருக்கும். திருமண நட்சத்திரக்காரங்களுக்கு பிப்ரவரி மாதத்துக்கு அப்புறம் தான் வந்து இந்த டென்ஷன், ப்ரெஷர்லாம் குறையக்கூடியதாக இருக்கும். அதே போல் இப்போ புதுசாக வேலை தேடிட்டு இருக்கிறீங்கன்னா தாராளமாக தேடுங்க. அது வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் இளைஞர்களாக இருந்தாக நீங்கள் புதிய வேலை வாய்ப்புக்காக முயற்சிக்கிறீங்கன்னா அது கண்டிப்பாக சாத்தியமாகும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னாக்க திருமணம் போன்ற சுப காரியம் நடக்கும், புத்திர பாக்கியம் கிடைக்கும். இதெல்லாம் நல்ல விஷயம். 7 அதிபதியாக வரக்கூடிய சந்திரன் மாதத்தின் முதல் நாளில் பார்த்தீங்கன்னாக்க 5 பாவகத்தில் இருப்பார், ராகுவோடு இருக்கிறாரு. அதனால் பார்த்தீங்கன்னாக்க பிள்ளைகள் வகையிலே கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரச்சனைகளோ அல்லது மன வருத்தமோ, மனக்குழப்பங்களோ கூட இந்த காலகட்டத்தில் இருக்கோ, அல்லது பிள்ளைகளுக்காக கொஞ்சம் நீங்கள் செலவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட சில பேருக்கு அமைந்துவிடும். அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துங்க. இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னாக்க எந்தெந்த மாதிரியான விஷயத்தில் நீங்கள் முடிவெடுக்கலாம்னாக்க வேலை விஷயத்தில் ஒரு நல்லதொரு முடிவெடுக்கிறது நல்லது. தொழில் தேடுறீங்கன்னா அது கிடைக்கும். அல்லது இடமாற்றத்தை
ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்க்குறீங்கன்னா அது கிடைக்கும். வீடு மாத்துறீங்க, வீடு மாத்தலாம்னு ஒரு ஐடியா இருக்குன்னா அது மாத்தலாம் தாராளமா. அதே போல வந்து பாத்தீங்கன்னா குடும்பத்துல கணவன் மனைவிக்குள் வாக்குவாதங்கள் கருத்து வேறுபாடுகள்லாம் இருந்துட்டு தான் இருக்கும். அந்த சூழ்நிலையில வந்து பாத்தீங்கன்னாக்க நீங்க அந்த விஷயத்துல கவனமாக இருந்துக்கணும். அதிகமாக நீங்க வந்து கோபத்தை காட்டும் போது அது சில பிரச்சனைகளை பெரிதாக கொண்டு போய் விட்டுடும். அதனால இன்னும் ஒரு சில மாதங்களில் உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்க போகிறதுனால கொஞ்சம் கவனமோடவே கையாளுங்கள், அதுதான் சிறப்பு. மேலும் இந்த மாதத்தை பொறுத்தவரை வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தாக்க காலபைரவர் தாங்க. காலபைரவர் வந்து பாத்தீங்கன்னாக்க காலத்தை வெல்லக்கூடியவர். அவர் ஒரு சிவபெருமானுடைய வடிவானவர். இதை வந்து பார்த்தீங்கன்னாக்க காலபைரவருக்கு வந்து நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை மாலை 4-6 ராகு காலம் நேரத்தில் வந்து நீங்கள் அகல் விளக்கு அல்லது வெண்பூசணியில் விளக்கு அல்லது தேங்காயில் கூட விளக்கு வைக்கலாம், அல்லது எலுமிச்சம்பழத்தோட சதைப்பற்று எடுத்துகிட்டு அதை திருப்பினீங்கன்னா அது விளக்காக மாறும் இல்லைங்களா, அதில் கூட விளக்கு வைக்கலாம். இது வந்து ஒத்தப்படையில் நீங்கள் விளக்கு வைக்கணும். இது வந்து சுத்தமான நல்லெண்ணெய் அல்லது நெய் தீபம் போட்டு வைக்கலாம். ஸோ இந்த காலபைரவருக்கு ஒரு 9 வாரம் தொடர்ந்து விளக்கு வைங்க, நல்ல பலன்களை ஏற்படுத்தும். நல்ல பலன்களை ஏற்படுத்தலனா கூட அட்லீஸ்ட் பெரிய கஷ்டத்துலேருந்து நீங்கள் தப்பிச்சிக்கலாம். சனிக்கிழமை 6-12 இந்த மாதிரியான காலகட்டத்தில் காலையில் 6-12 நீங்கள் விளக்கு வைக்கிறதா தான் வைக்கலாம். தேய்பிரை அஷ்டமி நாட்களில் விளக்கு வைக்கலாம். இதே போல் உங்களுக்கு உங்கள் அருகாமையில் ஏதாவது காலபைரவர் கோவில் இருக்குது அப்படின்னாக்க நீங்கள் போயிட்டு அங்கே வழிபாடு செஞ்சுட்டு வாங்க வீட்டில் விட, அது இன்னும் சிறந்த பலனை உங்களுக்கு தரும். மொத்தத்தில் இந்த மாதத்தை பொறுத்தவரையிலும் கவனமாகவும் இருக்கணும், சில சேஞ்சஸும் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்ற விஷயத்தும் தான் இந்த மாதத்தில் நீங்கள் நினைவில் வைத்து கொள்ள வேண்டியது. ஆக நண்பர்களே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாக லைக் பண்ணுங்கள், இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அல்லது புதுசாக இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்கனாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இதன் மூலம் உங்களுக்கு சரியான ஜோதிட தகவல்களை கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். தனிப்பட்ட முறையில் கன்சல்டேஷன் வேணுன்றவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் மட்டும் பண்ணுங்கள். இதுக்கு வந்து கன்சல்டேஷன் ஃபீஸ் உண்டு. நன்றி, வணக்கம்.